ஒளி வளர் விளக்கே உளப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்பலம்மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனின் விளம்புமா விளம்பே ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றும் போது இந்த ஒளிவளர் விளக்கே போற்றி இந்த வார்த்தையை சொல்லி பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்பவே நம்ம தமிழ் மந்திரமான தேவாரம் திருவாசகத்தில் வரக்கூடியது. நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் இந்த வார்த்தை சொல்லி விளக்கேற்றும் போது அதுக்கான பலன்கள் நிறையவே. விளக்கு கடை அப்படின்னாலே வித்தியாச வித்தியாசமாக நேர்ந்து விதவிதமாக நிறையவே விளக்குகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த விதத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது குத்து விளக்கு மேலே பாவை வச்சு பார்க்க போகிறோம். பாவை விளக்கு தனியாக குத்து விளக்கு தனியாக தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் நம்மளுடைய கஸ்டமர் சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்து முதல்ல வந்து அவங்க லக்ஷ்மி அல்லது விநாயகர் வச்சு வாங்கலாம் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனால் இந்த பாவையை பார்த்த உடனே எனக்கு இந்த பாவையவே நீங்கள் விளக்கில் வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் இந்த விளக்கோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 அடி உயரம். அதுக்கு மேலே இந்த பாவையை பார்த்தோன்னே இந்த பாவை நம்மக்கிட்ட தனியாக இருந்த பாவை, இதே மாதிரி பாவை விளக்கு பாவை மேலே வச்சு எனக்கு 2 விளக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது புது கான்செப்டாக ஆனால் ரொம்பவே நல்லாவும் வந்திருக்கு. ஏன்னா விளக்கையே நாம் பெண் உருவாக தான் பார்க்குறோம். ஸோ அது மேலே ஒரு பெண் வந்து விளக்கை பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கிறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம நாச்சியார் கோவில் குத்து விளக்கு, ரொம்பவே பியூரான விளக்கு, முழுக்க முழுக்க கை வேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட விளக்கு. உள்ள மண் எதுவுமே கிடையாது, அந்த மண் எல்லாமே எடுத்து பியூர் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அந்த விளக்கில் மேலே வந்து பாவை, இந்த பாவையோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8-9 இன்ச் வரும் இந்த பாவையோட உயரம். ஏன்னா பாவை விளக்குனாலே நம்ம நிற்கிற பாவை தான் பார்த்துருப்போம். இந்த பாவை பார்த்திங்கன்னா முட்டி போட்டு உட்காந்து அவங்க வந்து அம்பாள்கிட்ட வேண்டிட்டு அந்த விளக்கை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விளக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணி சொல்லி செஞ்சது. இதை நம்ம பொதுவாக எதில் பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி விளக்கு வந்து இந்த பீங்கான்ல வருது இல்லையா, அந்த சைனா கிளேயில் வரக்கூடிய விளக்கில் வந்து இந்த மாதிரி விளக்கு இருக்கும். ஆனால் பித்தளையில் இந்த டிசைன் வந்து விளக்கு கிடைக்கினே பிரத்யேகமாக சொல்லி செய்யப்பட்ட பாவை விளக்கு. அந்த விளக்கை வந்து குத்து விளக்குக்கு மேலே ரொம்பவே அழகாக பொருத்தியிருக்கிறோம். இவ்வளோ அழகாக வித்தியாசமாக சிந்திச்சு அந்த வாடிக்கையாளருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே ஒரு கலைஞன் ஒரு பொருளை செய்கிறவங்க உருவாக்குறாங்க அப்படின்றத விட அந்த பொருள் எனக்கு இப்படித்தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களால் உருவாக்கப்படுகிறது தான் வந்து ரொம்பவே நிறைய. ஸோ அப்படி அந்த வகையில் இன்றைக்கி நாம் பாவை விளக்கு குத்து விளக்கு மேலே வச்சு இருக்கிற மாதிரி ஒரு விளக்கை பார்த்தோம். இது மாதிரி நிறையவே வந்து புது புது விளக்குகள் விதவிதமாக வித்தியாசமாக நிறையவே நம்மளுடைய விளக்கு கடைகளில் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதையுமே நாங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.